ஆசிரியர் கலந்தாய்வு பணியிடங்கள் ஒளிவு மறைவின்றி அரசியல் தலையீடு இல்லாமல் நடைபெற்றதாக ஆசிரியர் சங்கம் சார்பில் முதல்வருக்கு நன்றி தெரிவித்தனர். செங்கல்பட்டு மாவட்டத்திற்கான கலந்தாய்வு தாம்பரம் அடுத்த கார்லி பள்ளியில் ஆசிரியர் பொது மாறுதல் கலந்தாய்வு பள்ளி கல்வித்துறை தொடக்க கல்வித்துறைகள் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் முன்னிலையில் நடைபெற்றது. பள்ளி கல்வித்துறை வரலாற்றில் எந்த ஒரு பணியிடமும் மறைக்கப்படாமல் ஒரு ஒளிவு மறைவற்ற கலந்தாய்வு என்பது இந்த ஆண்டு தான் பள்ளி கல்வித்துறை வரலாற்றில் நடந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட முடியக்கூடிய தருவாயில் இருந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு காலி பணியிடமும் குறிப்பாக தமிழக முதல்வர் சிறப்பு கவனம் செலுத்தி தேர்தல் அறிக்கையிலேயே ஒளிவு மறைவற்ற கலந்தாய்வு நடத்தப்படும் என்று அவர் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றும் விதமாக பள்ளி கல்வித்துறை அமைச்சரிடம் அறிவுறுத்தி அதன் விளைவாக அமைச்சர் கவனம் எடுத்து எந்த ஒரு அரசியல் துறை ரீதியாகவோ மறைக்கப்படாமல் அத்துணையும் காண்பித்து நடத்தக்கூடிய கலந்தாய்வாக இந்த கலந்தாய்வு நடந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் தங்களுடைய ஊருக்கே எந்த ஒரு பைசா கூட இல்லாமல் இந்த கலந்தாய்வில் கலந்து கொண்டு மாறுதல் பெற்று சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்த ஆசிரியர் இனம் மிகுந்த மகிழ்ச்சியிலே இருந்து கொண்டிருக்கிறது. சொன்னதை செய்திருக்கிறார் முதல்வர் என தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கம் சார்பில் அதன் தலைவர் கு தியாகராஜின் நன்றியை முதல்வருக்கும் அமைச்சருக்கும் தெரிவிப்பதாக கூறினார். ஆசிரியர் பொது மாறுதல் கலந்தாய்வு பள்ளிக்கல்வித்துறை தொடக்க கல்வித்துறையில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பள்ளிக்கல்வித்துறை வரலாற்றில் இதுவரை எந்த ஒரு பணியிடமும் மறைக்கப்படாமல் ஒரு ஒளிவு மறைவற்ற கலந்தாய்வு என்பது இந்த ஆண்டுதான் பள்ளிக்கல்வித்துறை வரலாற்றில் நடந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட முடியக்கூடிய தருவாயில் இருந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு காலி பணியிடமும் குறிப்பாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் சிறப்பு கவனம் செலுத்தி தேர்தல் அறிக்கையிலே ஒளிவு மறைவற்ற கலந்தாய்வு நடத்தப்படும் என்ற அவர் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றும் விதமாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரிடம் அறிவுறுத்தி அதன் விளைவாக மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சிறப்பு கவனம் எடுத்து எந்த ஒரு பணியிடத்தையும் அது அரசியல் ரீதியாகவோ துறை ரீதியாகவோ மறைக்கப்படாமல் அத்தனையும் காண்பித்து நடத்தக்கூடிய கலந்தாய்வாக இந்த கலந்தாய்வு நடந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் தங்களுடைய ஊருக்கே எந்தவித ஒரே ஒரு பைசா கூட இல்லாமல் இந்த ஒளிவு மறைவற்ற கலந்தாய்வில் கலந்து கொண்டு மாறுதல் பெற்று சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்த ஆசிரியர் இனம் இன்றைக்கு மிகுந்த மகிழ்ச்சியில் இருந்து கொண்டிருக்கிறது. சொன்னதை செய்திருக்கிறார் மாண்புமிகு தமிழக முதல்வர் என்று இன்றைக்கு பல குடும்பங்கள் வாழ்த்தி கொண்டிருக்கிறது. நிச்சயம் சொன்னதை சொன்னபடி செய்து ஒளிவு மறைவற்ற கலந்தாய்வை நடத்திய மாண்புமிகு தமிழக முதல்வருக்கும் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கும் தமிழகத்தில் உள்ள அத்தனை ஆசிரியர் குடும்பங்கள் சார்பாகவும் தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துதலையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் ஒருமுறை இதுபோன்ற வரலாற்று சிறப்புமிக்க ஒளிவு மறைவற்ற கலந்தாய்வு என்பது வரலாற்றில் நடப்பது இதுதான் முதல் முறை. இதற்கு மிக முக்கிய காரணம் மாண்புமிகு தமிழக முதல்வரின் கண்காணிப்பும் அதைத் தொடர்ந்து அவர் அறிவுறுத்தலின் பேரில் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரின் அயராத உழைப்பும் சீரிய முயற்சியும் எந்த தலையீடும் இல்லாமல் குறிப்பாக அரசியல் தலையீடும் இல்லாமல் அதிகாரிகள் தலையீடும் இல்லாமல் ஒரு இடத்தை கூட மறைக்கக்கூடாது என்ற கண்டிப்போடு அவர் நடந்து கொண்ட விதத்தினால்தான் இன்றைக்கு இந்த கலந்தாய்வு வரலாற்று சிறப்புமிக்க கலந்தாய்வாக மாறியிருக்கிறது. மீண்டும் ஒருமுறை தமிழக முதல்வருக்கும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கு தியாகராஜன், மாநில தலைவர், தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கம்.